ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கேம் பிளேயில் ஒரு ஆசமான சீட் கோடு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு இதாக ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பிள்ளைங்க நம்பி ஆளில் போட்டுக்கோங்க, ஓகேவா? அண்ட் இப்போ இருக்குமே லைக் பண்ணலைனாலும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ண பண்ணதே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும், அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, டேரெக்டாக வீடியோக்களை போக ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சீட் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே யோசிக்கிறேன், மறந்துடுச்சா? ஆ, 1 to 10 நினைக்கிறேன். எஸ், போட்டு பார்ப்போம், வருமானு தெரியல. யா, வந்துருச்சு. இது ஆக்சுவலி இந்த மாதத்துக்கான அப்டேட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிடிஆர் காருன்னு நினைக்கிறேன். யா, ஜிடிஆர் கார் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு 3005. எஸ், அவ்வளோதான், வந்துருச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம ஒரு டைம் ஓட்டி பார்க்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் சீட் கோடு காவாசிக்கு பைக் தான். அதுக்கான சீட் கோடு பார்த்திங்கன்னா 400 நினைக்கிறேன். போட்டு பார்ப்போம். ஓகே, வந்துருச்சு, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மூணு தான் இப்போதைக்கு அப்டேட் விட்டுருக்கானுங்க வெஹிக்கலில். பார்ப்போம் இதுக்கப்புறம் விட்றாங்களா இல்லையாங்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த மூணு வெஹிக்கலில் உங்களுக்கு எந்த வெஹிக்கல் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்டன் ஆகிருந்தேன், ஏன்னா எனக்கு மூணுமே ரொம்ப பிடிக்கும். யா, கார் எனக்கு மேலே அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, அதாவது ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் காரு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நம்ம இப்போதைக்கு காரவே எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு நம்ம வேறு சீட் கோடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி நான் நேற்று லைவ் வந்துருந்தேன், அந்த லைவ் பார்த்திங்கன்னா லைட்டாக பக்னால் நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சீட் கோடு தான் நம்ம இந்த வீடியோவில் போட போகிறோம். ஓகே, போட ஆரம்பிச்சிடலாமா? அதுக்குனா நம்ம ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம போய்ப்போம், ஓகேவா? ஏன்னா அந்த சீட் கோடு நான் லைவில் போட்டிருப்பேன்னு சொன்னல, அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பெரிய இடம் வேணும். நானே தெரியாமல் லைவ்லேயே மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, ரைட், நம்ம இந்த இடமே போதும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் எல்லா சீட் கோடு போடுவோனான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கான பார்ட் 2 வீடியோ போட்டாலும் போடலாம். ஓகே, நாளைக்கே வந்துடும் பார்ட் 2. ஓகே, கூல், சீட் கோடு போட ஆரம்பிச்சிடலாமா? டூல்ஸில் தான் போய் பண்ணணும் இந்த சீட் கோடு. H1, இது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த சீட் கோடு, ஓகேவா? ஆக்சுவலி இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போலே கொஞ்சம் ஸ்டன் ஆகிட்டேன், என்னடா இது இத்தச்சோட்டுக்கு வருதுன்னு. வாவ் வாவ் வாவ், இந்த கார் நிறுத்திட்டு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கார் அண்ட் பைக்கெலாம் அந்த வீட்டு முன்னாடி நிறுத்தினா எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? வெயிட் அ செகண்ட், லாங் வியூலேருந்து எப்படி வீடு இருக்குது, நல்லாவே இருக்குது. அவ்வளோ கார் எடுத்துகிட்டு போய் நம்ம கரெக்டாக அந்த வீட்டு முன்னாடி நம்ம நிறுத்துவோம், நிறுத்திட்டு அதோடய வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அந்த பக்கம் இருக்கா டோரு? எஸ். ஓகே, இப்போ இருக்குமே லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் போய் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கான சீட் கோடு போட்டிங்கன்னா அந்த சீட் கோடு நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் போட்டு விடுவேன். ஓகே, எஸ், அப்படியே மெதுவாக பார்க்கிங் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குடா, மாதம் மாதம் அப்டேட் விட்றானுங்களா, நல்லா இருக்கு. எஸ், நெக்ஸ்ட் ஐ மீன் நெக்ஸ்ட்டு 400. ஓகே, பைக்கு தான்டா வேறு மாதிரி. ஆக்சுவலி பைக்னா ரொம்ப 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 பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்துருக்காங்க யாராவது பைக்கில் வர இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இனி கொஞ்சம் கிராஃபிக்ஸ் மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம், எனக்கு இந்த கேம் விளாடும் போதெல்லாம் அது ஒன்று மட்டும்தான்டா டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. ஓகே, மொபைலுக்கு இந்த இவ்வளோ பெரிய கிராஃபிக்ஸ் கொடுத்ததே பெரிய விஷயம். எஸ், பைக் நிறுத்தியாச்சு. அண்டு நம்ம கேடிஎம் பைக் எடுத்து வச்சுட்டு லாங் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அண்டு ஹைட் ஆன்லைன் ப்ளே பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பட் ஹைட் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா நான் சண்டே உங்களுக்கு நான் ஹைட் ஆன்லைன் ப்ளே பண்ணுறேன், ஓகேவா, லைவில். அதனால் அந்த லைவில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ், அப்படியே மெதுவாக பார்க்கிங் பண்ணுவோம். காரில் அடிச்சிட்டேன்னா அப்புறம் என் மனசே வலிக்குந்தா? ஏ,
அவ்வளோதான். போடு இப்படியே இறங்கிவோம். அண்ட் லாங் வியூ எப்படி இருக்கும் பார்க்கணும் பார்க்கணும். அதைத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கார்லாம் பைக்லாம் மறுபடியும் சீட் கொடுப்பட்டு நிறுத்தியிருக்கேன். வாவ், அல்டிமேட்டு, வேற மாதிரி கூல். இந்த ஹவுஸ் துறக்கிறமே இருந்தால் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் என்ன பண்ணுறது, வெறும் ஹவுஸ் மட்டும் தான் தந்துருக்கானுங்க, உள்ளுக்குள்ளே போக முடியாது போல இருக்குது. ஓகே, எஸ் டைமில் இதில் காமிக்காதில்ல. அண்ட் கேமரா ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎம் பைக் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு ரவுண்டு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் லாங்காக போய் பார்ப்போமா? வேணா, எதுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கேடிஎம் பைக் எடுத்துகிட்டு ஒரு லாங் ட்ரைவ் போய் இன்னொரு இடத்துல ஒரு ஹவுஸ் போட்டு பார்ப்போம். ஓகேவா? போட்டு பார்க்கலாமா? ஓகே, பார்ப்போம். போகிற வழியில் நம்மளுக்கு என்ன செய்ய தோணுதோ அதை நம்ம செய்வோம். ஓகே, டிரைவிங் கொஞ்சம் இப்போதைக்கு நல்லா பண்ணியிருக்கானுங்க அப்டேட்டில், அது வரைக்கும் ஓகே. ஃபஸ்ட் டைம் இந்த கேம் ப்ளே பண்ண முடியல, என்னடா கேம் இதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த கேமில் இவ்வளோ சீட் கோட் இருக்கிறங்காட்டி பார்த்திங்கன்னா இந்த கேமே ஒரு ஸ்பெஷலாகிடுச்சு. ஓகே, பீச்சுக்கிட்டே நம்ம போய் அதாவது வாட்டரில் ஏதாவது கிராஃபிக்ஸ் கொண்டு வந்திருக்கானுங்களான்னு போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே தான் இருக்குது பீச்லாம். ஓகே, ஓகே, இங்கே நிறுத்திடுவோம் நம்ம பைக்கை. சீட் கோடு போட்டு பார்ப்போமா? ட்ரீ, உங்களுக்கு நான் ட்ரீ போட்டு காமிக்கிறேன். ஓகே, பீச்சில் ட்ரீ வளர்ந்தா எப்படி இருக்கும் பாருங்க. ட்ரீக்கான சீட் கோடு டூல்ஸில் தான் போய் பண்ணணும். T1 அப்படி போட்டிங்கன்னா ஒரு ட்ரீ வரும். போடு. இப்போ நான் போடுற எல்லா சீட் கோடும் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணது தான். இதெல்லாம் நம்ம ஷார்ட் ஸ்லிப் போடுவோம். ஓகே, ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த பைக் எடுத்துகிட்டு நான் பீச்சுக்குள்ளே போனால் என்ன ஆகும் லைட்டாக? அந்தமாரி எனக்கு டவுட் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்கூடாது, ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, லெட்ஸ் கோ. அவ்வளோதான். ஏய், கிளிச்சு வேறு மாதிரி. எவ்வளோ தூரத்துக்கு போக முடியும்? ஐ திங்க் நான் போனால் போய்கிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த கிளிச்சு, இந்த கிளிச்சா இல்லை சீக்ரெட் பிளேஸான்னு கூட எனக்கு தெரில. இறங்கண்ணா. ஓ மை காட், ஐயோ சில்லற சதறி இருச்சுடா. ஓகே, ஓ ஷிட், வேற மாதிரிடா, மேலே வந்துட்டேன், சூப்பரில். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எந்தமாரி டாப்பிக்கில் நம்ம வீடியோ போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் பாய்.